அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புகழ்பெற்ற கிணறுகளில் ஒரு கிணறு தான் பிர் கர்ஸ் என்ற கிணறு. மதினாவில் மஸ்ஜிது குபாவிற்கு வடக்கே சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள அல் கர்ஸ் கிணற்றில் நம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தண்ணீரை அருந்தி இருக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மறைவிற்கு பிறகு இக்கிணற்றிலிருந்து குளிப்பாட்டுவதற்காக தண்ணீர் எடுக்கப்பட்டது. நான் மறைகின்ற போது அல் கர்ஸ் கிணற்றிலிருந்து 7 தோல்பைகளால் தண்ணீர் எடுத்து வந்து என்னை குளிப்பாட்டுங்கள் என்பதாக நம் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளியதாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை கூறிவிட்டு, இந்த கிணற்றில்தான் எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தண்ணீரையும் அருந்தினார்கள் என்பதாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். இந்த ஹதீஸ் இப்னு மாஜா ஷரீஃபிலே இடம்பெற்றுள்ளது. ஒருமுறை பிலால் இப்னு ரபாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த கிணற்றிலிருந்து தண்ணீரை எடுத்து வந்து நம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருந்த கொடுத்திருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அற்புதங்களில் இந்த கிணறும் அற்புதம் வாய்ந்தது என்று வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். ஒருமுறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கிணற்று நீரை தாங்கள் அருந்துவதற்காக எடுத்துக்கொண்டு அதே நீரை கிணற்றில் அவர்கள் உமிழ்ந்தார்கள். இதனால் இக்கிணற்றின் நீர் தேனை விட இனிப்பாக மாறியது, புத்துணர்ச்சி நீராக மாறியது என்று வரலாற்று வல்லுநர்கள் கூறுகின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் நாமும் இந்த இடங்களுக்கு செல்லக்கூடிய பாக்கியங்களை அல்லாஹ் நமக்கு தந்தருள் விரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.